வணக்கம், நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி. இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் பத்தியும் லாக்டவுன் பத்தியும் ஏகப்பட்ட செய்திகள் நம்மள சுத்தி வளம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இது வந்து நமக்கு விழிப்புணர்வை தருது அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் இதோட சேர்ந்து பல வதந்திகளும் கலந்து வர்றது வந்து ஒரு வேதனையான விஷயம். எத்தனையோ மெசேஜஸ் எனக்கு தினம் தினம் வந்துகிட்டு இருக்கு. சம் ஃபார்வர்ட் மெசேஜஸ் அனுப்பிட்டு இது சாப்பிடலாமா, இந்த மருந்து சாப்பிட்டா வந்து வைரஸ் முற்றிலுமா போயிடும் சொல்றாங்க, உண்மையா கொரோனா வைரஸ்க்கு உங்ககிட்ட மருந்து இருக்கா, கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா, அந்த மாதிரி பல சந்தேகங்கள் மக்கள் கேட்ட வண்ணமே இருக்காங்க. சோ ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்றதை விட ஒரு வீடியோவா பதிவிட்டா பல பேருக்கு இது பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறதுக்கான நோக்கம் தான் இந்த பதிவு. ஃபர்ஸ்ட் இந்த லாக்டவுன் பத்தி பார்ப்போம். நிறைய செய்திகள் இந்த மாதிரி லாக்டவுன் பண்ணது வந்து தவறானது, கவர்மெண்ட் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணது, இது அவசியமே கிடையாது, மக்களை வந்து உள்ள கூட்டி வைக்கிறதுனால கவர்மெண்ட்க்கு என்ன வரப்போகுது, இந்த மாதிரி பல செய்திகள் உலவிக்கிட்டு இருக்குது. பட் மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் இப்ப எடுத்து வச்சிருக்க இந்த அடி ரொம்ப ரொம்ப வயசானது, 200% கரெக்டானது. இதுல எந்த சந்தேகமும் மாற்று கருத்தும் மக்களுக்கு தேவையே இல்லை. பிகாஸ் இந்த நேரத்துல கூட நம்ம இப்படி ஒரு அடி எடுத்து வைக்கல அப்படின்னா நம்மளோட நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமா கவலைக்கிடமா மாறிடும். அஃப்கோர்ஸ் கொரோனா வைரஸ் வந்து அந்த அளவுக்கு ட்ரெட்ஃபுல் கிடையாது, வரவங்க எல்லாம் இறந்து போறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. பட் ஏன் நம்ம இந்த அளவுக்கு பதட்டப்படுறோம், ஏன் இந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை எடுக்கிறோம் அப்படின்னா, இதோட பரவும் தன்மையினால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சளி இருக்கு, ஏதாவது வியாதி இருக்கு, அது வந்து மற்றவங்களுக்கு தொத்திரும் அப்படின்னா நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பேன். பட் எனக்கு இப்ப வந்து கொரோனா அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னே தெரியல அப்படின்னா நான் எப்படி கேர்ஃபுல்லா இருப்பேன்? சாதாரணமா நடமாடும் போது என்கிட்ட இருந்து உங்களுக்கு வரலாம், உங்ககிட்ட இருந்து பல பேருக்கு பரவலாம். இந்த வைரஸ் கிருமி உள்ள போனதுமே பரவ தொடங்கிடுது. வெளியே சிம்டம்ஸ் தாண்டின அப்புறமா தான் வந்து நமக்கு இருக்கிறது வெளியே தெரியுது. பட் அதுக்கும் முன்னாடியே பரவது தொடங்கிடுறதுனால இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, யார் யாருக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரியல. சோ எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. இந்த கோயம்பேடுல பஸ்ஸுக்காக மக்கள் அடிச்சுக்கிட்டு அந்த வீடியோ பார்த்ததுல இருந்தே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. அது எவ்வளவு பேர் கூடியிருக்கிற இடம், அதுல எத்தனை பேருக்கு வந்து வைரஸ் தொற்று இருக்கு நமக்கு தெரியாது. அந்த நெரிசல்ல வந்து பஸ்ல போ ஏறணும், ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எத்தனை பேர் வந்து கூட்டம் கூட்டமா வந்து ஒண்ணு கூடியிருக்கிறீங்க. எவ்வளவு வியாதி அதுல, எத்தனை வைரஸ்கள் அதுல பரவுச்சுன்னு தெரியல. அது எவ்வளவு பெரிய விளைவுகளை வந்து கொண்டு போய் விடப்போகுது அப்படிங்கறதே புரியாம நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. படிச்சு நம்மலாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? எதுக்காக வந்து கவர்மெண்ட் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் உத்தரவு போட்டுட்டு இருக்காங்க, இப்ப பயணிக்கிறது அவசியமா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா? இத்தாலி பிரசிடென்ட் சவங்களை, அதாவது இந்த கொரோனா வைரஸ்னால இறந்து போன பிணங்களை வந்து புதைக்க கூட இடம் இல்லை அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறாரு. இந்த மாதிரியான ஒரு நிலைமையை வந்து இந்தியாவை கொண்டு வந்து விட போறீங்களா? பிளீஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருங்க. எத்தனை பேர், எத்தனை ஒர்க்கர்ஸ், சோசியல் ஒர்க்கர்ஸ் நம்ம கழட்டி போடுறோம். இந்த மாஸ்க் எல்லாம் வந்து சாதாரணமா மாட்டிக்கிட்டு கழட்டி போட்டுறோம், தும்புறோம், இருமுறோம், அந்த டிஷ்யூ வந்து விசிறி போடுறோம், எவ்வளவு குப்பைகளை போட்டுட்டு இருக்கோம், அதெல்லாம் அல்ட்ரா சோசியல் ஒர்க்கர்ஸ் பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? டாக்டர்ஸ், எத்தனை பேர் டாக்டருக்கு வந்து இது பரவி அவங்க உயிருக்கு வந்து ஒரு கவலைக்கரமான நிலை இருக்குது, அதை யோசிச்சு பாத்தீங்களா? நர்சஸ், அவங்களாம் நமக்காக வந்து இப்ப தெய்வம் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. ஊருக்கு போலாம், என்னைக்கு வேணாலும் போலாம், ஆரோக்கியமா இருந்தா நாளை இந்த வியாதி அடங்கின உடனே நீங்க போகலாம். பட் உங்களுக்கு இந்த வியாதி வந்துருச்சுன்னா அது உங்களோட நிக்க போறது கிடையாது. நீங்க போயிட்டு உங்க குடும்பத்துக்கு பரப்ப போறீங்க, அடுத்து உங்க தெருவுக்கு பரப்ப போறீங்க, உங்க ஊரு, அப்புறமா நம்ம நாடு எல்லாத்துக்குமே வந்து பரப்புறதுக்கு நீங்க தயாராகிட்டு இருக்கிறீங்களா? அதுக்காக தான் வந்து பேகுங்களை தூக்கிட்டு ஊருக்கு போல நிக்கிறீங்களா? அவங்க இருக்கிற இடத்துல இருங்க, சேஃபா இருங்க, நீங்க சேஃபா இருங்க, எல்லாரையுமே சேஃபா இருக்கிறதுக்கு தயவு செஞ்சு வழிவிடுங்க. நமக்காக உயிரை பணையம் வச்சு போராடிட்டு இருக்க பல பேருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி அப்படின்னா அது நம்ம வீட்டுக்குள்ளவே அடங்கி இருக்கிறது தான். நம்ம தெருவுல இறங்கி இந்த கொரோனா வைரஸ் அழிக்கிறதுக்கு ஒன்றும் துப்பாக்கி ஏந்தியோ இல்ல சண்டையிட்டோ வந்து நம்மள வந்து சண்டை போடுங்க, அழிக்க உதவுங்க அப்படின்னு கவர்மெண்ட் கேட்கல. தயவு செஞ்சு அவங்க இடத்துல இருங்க அப்படின்னு தான் கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஒத்துழைக்காம போனா கண்டிப்பா நம்ம இத்தாலி நிலைமையை விட மோசமா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. 100% வீட்டுக்குள்ளவே அடங்கி இருக்கிறது அப்படிங்கறதும் சாத்தியம் கிடையாது. அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு நம்ம வெளியே போறோம் அப்படின்னா மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க, கையில ஒரு நல்ல ஹேண்ட் சானிடைசர் எடுத்துட்டு போங்க. அங்க போயிட்டு கூடுமான அளவுக்கு எந்த பொருளையும் வந்து தொடாம வர்றது உத்தமம். அப்படி ஏதாவது தொடனே இருந்துச்சுன்னா உடனே வந்து உங்க கையை வந்து சானிடைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வீட்டுக்கு திரும்பினதுமே கை கால்களை நல்லா கழுவிட்டு முகம் எல்லாத்தையுமே வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கிட்டு உள்ள வர்றது வந்து ரொம்ப ஒரு மகத்துவமான செயல் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு. இது வந்து இந்த மாதிரி ஐசோலேட் பண்றது, நம்மளை வந்து குவாரண்டைன்ல இருக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு இன்னைக்கு புதுசு கிடையாது, நமக்கு பழக்கமான ஒண்ணுதான்.
ஒரு அம்மை நோய் வந்துருச்சுன்னா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாளுக்கு அவங்க குடும்பத்தோட யாரும் புழுங்க மாட்டோம், ஈஸியா யாரும் அவங்க வீட்டுக்கு போயிட மாட்டோம், அவங்க வீட்டுல இருக்கவங்களும் யாரும் யார் வீட்டுக்கும் வரமாட்டாங்க, வாசல்லயே வந்து வேப்பிலை வந்து தொங்க விட்டு இருப்பாங்க, வீட்டுல எல்லாம் அப்பப்ப மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சிம்பிள் டிஸ்இன்ஃபெக்டிவ் மெத்தட்ஸ், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ரொம்ப 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 மகத்துவமான வழிமுறைகள் இதெல்லாம். பட் இதெல்லாம் சூப்பர் ஸ்டீஷியஸ், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டோம். ஓகே, அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கூட வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சுத்தம் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கட்டத்துல முகம் கை கால்களை நல்லா அலம்பிக்கிட்டு உள்ள வாங்க. வீட்டுக்குள்ளவே அடங்கியிருக்கும் அப்படிங்கும் போது பல பிரச்சனைகள் நமக்கு நேரும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சூரிய ஒளிகள் நம்ம மேல படாம போறது. சோ நீங்க என்ன பண்ணணும், எஸ்பெஷலி அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க என்ன பண்ணலாம், ஒரு ஒரு டைம் வந்து ஒரு ஃபேமிலிங்க ஒதுக்கிட்டு மேல உங்க டெரஸ்க்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து சனுக்கு அடியில நின்னுட்டு வர்றது வந்து ரொம்ப மகத்துவமான செயலுங்க. சூரிய ஒளியே படாம வந்து இருக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. வீட்டுக்குள்ளவே அடங்கி இருக்கணும் அப்படிங்கறதோட அர்த்தம், வெளியே போயிட்டு மத்தவங்களுக்கு வியாதியை பரப்பாதீங்க, கிரௌட்ல போகாதீங்க அப்படிங்கிறது தான். பட் நீங்க சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அட்லீஸ்ட் வந்து 1 மீட்டர் வந்து ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் இருக்கிற மாதிரி மாஸ்க் போட்டுட்டு போறீங்க அப்படின்னா போகலாம். போயிட்டு அந்த சூரிய கதிர்கள் வந்து உங்க மேல விழற மாதிரி டெய்லி காலையில மாலையில அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றது வந்து உங்களோட ஆரோக்கியத்துக்கும் உங்களோட இம்யூனிட்டிக்குமே ஒரு வழிவகுக்கும். அடுத்ததா இந்த சோசியல் மீடியாக்கள்ல ஃபிளட்டடா இருக்கக்கூடிய மருத்துவ குறிப்புகள், இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வைரஸே வராது, இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரோனா வைரஸ் உள்ள அழிஞ்சிரும், இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ்கள் இதெல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணி இதெல்லாம் உண்மையா டாக்டர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. பிளீஸ் நீங்க ஒரு டாக்டரே வந்து உங்களுக்கு நேரடியா டாக்டரே வந்து உங்களை தொடர்பு கொண்டு சொல்ற வரைக்கும் இதையுமே வந்து வீட்டுல நீங்களா தனிச்சையா ட்ரை பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஒரு ஒரு உடம்புமே ஒரு ஒரு மாதிரி. இந்திய மருத்துவத்துல பொதுவாவே உடம்ப அனலைஸ் பண்ணிதான் நம்ம வந்து மருத்துவத்தை வந்து கொடுப்போம். இப்ப வந்து இப்ப ஏதோ ஒரு ஃபார்முலா சொல்றாங்க, அதை நீங்க வீட்டுல பண்ணும் போது ஏதோ ஒன்னு கூட குறைய போடுது, அதுல இருக்க டோசேஜஸ் ஏதாவது பிரச்சனை வந்தா அப்ப வந்து அகெயின் நீங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கும். தேவையே இல்லாம வீட்டுல செவனேன்னு இருக்கிறதுக்கு பதிலா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு வியாதியை வாங்கிட்டு வர போறீங்க. சோ இது மாதிரி எதையுமே ட்ரை பண்ணிடாதீங்க. அப்புறமா முக்கியமான விஷயம், இந்த பூண்டு மஞ்சள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டா இம்யூனிட்டி அதிகரிக்கும், இதெல்லாம் செஞ்சா சாப்பிட்டா கொரோனா வைரஸ் வராதுன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. நீங்க எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்க. நம்ம சமைக்கிற சமையல்ல இந்த மஞ்சள் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் போடாம நம்ம சமைக்கிறோமா? ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இன்கிரீடியண்டை நம்ம வந்து ஆட் பண்ணி தான் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் இந்த மாதிரியான புதுவிதமான டவுட் உங்களுக்கு வருது? நம்மளோட இந்திய சமையலை விட ஒரு பெஸ்ட் மெடிசன் என்ன இருக்கு சொல்லுங்க? எல்லாமே அடங்கின மாதிரியான ஃபார்முலால தான் நம்மளோட சமையலே இருக்கு. நம்ம கிச்சன் தான் நம்மளோட முதல் ஹாஸ்பிட்டல். சோ நம்ம பாரம்பரியமான உணவுகளை வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டீங்கன்னாவே ஆரோக்கியமான காய்கறிகளை வந்து தினம் தினம் எடுத்துக்கிட்டு பழங்களை வந்து நீங்க சேர்த்துக்கிட்டு இருந்தாவே உங்களோட இம்யூனிட்டி நல்ல வகையில இருக்கும். இந்த மஞ்சள் சேர்க்கணும் பூண்டு சேர்க்கணும் அப்படின்னா ஆமா நம்ம அதெல்லாம் சேர்த்துதான் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம இப்போ மஞ்சளை போட்டா வந்து நமக்கு இம்யூனிட்டி திடீர்னு வந்து பவரப்பாயிடும் அப்படிங்கறதுனால நீங்க எக்கச்சக்கமா மஞ்சளை போட்டு சாப்பிடுறீங்க, எக்கச்சக்கமா பூண்டை வந்து மென்னு சாப்பிடுறீங்க அப்படின்னா அதோட பக்க விளைவுகள் ஜாஸ்தி. எல்லாமே அமிர்தமே இருந்தா கூட அது அளவா அளந்துதான் சாப்பிடணும். நிறைய நீங்க மஞ்சளை வந்து பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு வேற விதமான பக்க விளைவுகளை கொடுக்கலாம். பூண்டை வந்து அப்படியே மென்னு தின்னீங்கன்னா உங்களோட பல்லெல்லாம் வந்து நாசமா போயிடும். எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம குடிக்கக்கூடிய பால்ல வந்து வச்சுட்டீங்க மஞ்சள் சீரகம் இல்லாட்டா மிளகு அப்புறமா வந்து ஒரு 2 திரி பூண்டு இதெல்லாம் வந்து இடிச்சு போட்டு இஞ்சி ஒரு துண்டு இந்த மாதிரி இடிச்சு போட்டு அதை நம்ம வடிகட்டி குடிக்கலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து நமக்கு பயன் தரும். பட் அதுக்காக வந்து டன் டனா வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க. அடுத்ததான் இந்த வாட்ஸ்அப்ல வரக்கூடிய ஃபார்முலாஸ், இந்த மருந்தை வந்து இந்த ரேஷியோல போடுங்க, கொதிக்க வைங்க, குடிங்க, இந்த கஷாயம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் வருது. இந்த கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்காக தான் வந்து படிச்ச டாக்டர்ஸ் 5.5 வருஷம் வந்து படிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆயுர்வேத சித்த டாக்டர் கிட்ட நேரடியா போயிட்டு உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. இந்த வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் வந்து பாத்துட்டு நீங்க ஏடா கூடமா ஏதாவது பண்ண போய் அதுல ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு ஒவ்வாமையாயிட்டு அது வேற ஏதாவது சீரியஸான பிரச்சனைல கொண்டு போய் விட்டுட்டு நீங்களே வந்து உங்களை கெடுத்துக்காதீங்க. சோ இந்த கொரோனா வைரஸ்க்கு எகெயின்ஸ்டா இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னென்ன? முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளவே இருக்கிறது. அப்படி இல்ல இன்கேஸ் நம்ம வெளியே போகணும் அப்படிங்கிற பட்சத்துல அட்லீஸ்ட் வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து சக மனிதனுக்கும் நமக்கும் மெயின்டைன் பண்றது. 3வதா மாஸ்க் அணியறது. வெளியே போகும்போது மாஸ்க்கும் ஹேண்ட் சானிடைசரும் வந்து கட்டாயம் எடுத்துட்டு போங்க. உடனே ஹேண்ட் சானிடைசர் அப்படின்றதுமே நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். குழந்தைங்கள் கிட்ட இதெல்லாம் கொடுக்கறது ஓவர் யூஸ் பண்றது இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதே மாதிரி இந்த மாஸ்க் கூட கழட்டுறது வந்து ப்ராப்பரா வந்து இங்க பிடிச்சு கழட்டாம இந்த இடத்துல பிடிச்சு கழட்டணும்.
பிகாஸ் நம்ம வந்து வைரஸ் வந்து உள்ள போக கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இதை போடுறோம். அந்த பர்பஸே வந்து சால்வ் ஆகாத மாதிரி இதை ஓபன் பண்ணிட்டு பேசுறது, ஓபன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு முடிக்கிறது, இந்த மாதிரியான தப்பான வேலைகள் எல்லாம் செய்யாதீங்க. அதுக்கு யூஸே இல்லாம போயிடும். அடுத்ததா வீட்லயே சமைச்ச ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுறது. சாப்பாடு என்னும்போது இப்போ இந்த ஆரஞ்சு இதை பத்தின விழிப்புணர்வு எல்லாம் நிறைய வந்துருச்சு. சிட்ரிக் ஃபுட் சாப்பிடுங்க நிறைய, அப்ப உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. அப்கோர்ஸ் விட்டமின் சி சாப்பிட்டா நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், நோ டவுட். பட் அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறது அதுலயும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு. நீங்க வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கிற ஃபுட் ஃப்ரூட் எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபுட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க, வெறும் வயத்துல எடுக்காதீங்க ஒண்ணு. அதே மாதிரி சிட்ரிக் ஃபுட் மட்டுமே சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டா நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்ட் அப் ஆயிடும் அப்படின்ட்டு மெதப்புல இருக்காதீங்க. ஃபுட்டும் வந்து கரெக்டா எடுத்துக்கணும். நமக்கு ப்ரோட்டீனும் வந்து முக்கியமானது, முக்கியமான பங்கு வகிக்குது இம்யூனிட்டி பில்ட் பண்றதுல. சோ பேலன்ஸ்டா ஃபுட் எடுத்துக்கோங்க. சாப்பாடு பத்தி பேசும்போது கண்டிப்பா இந்த நான்வெஜ் பத்தின ஒரு விஷயத்தையும் வந்து இங்க கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். ஆல்ரெடி நான் போட்ட வீடியோல கூட சொல்லியிருக்கேன், நான்வெஜ் சாப்பிட்டுறதுனால உங்களுக்கு கொரோனா வைரஸ் தொத்தாது. அதனால வந்து நீங்க நான்வெஜ் பிரியரா இருக்கீங்க அப்படின்னா வந்து சாப்பிடலாம், நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறது, ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வாங்கிட்டு வந்ததுமே நல்லா கழுவி முடிஞ்சா வினிகரோ இல்லாட்டா ஹாட் வாட்டரோ போட்டு நல்லா அதை கழுவிட்டு நல்லா குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கொரோனா வைரஸ் அதனால வரும் அப்படிங்கிற பீதி வேண்டாம். இந்த மாதிரியான வதந்திகள் வந்து நிறைய கெட்டது நடந்தாலும் சில நன்மைகள் கூட நடக்குது. இதனால வந்து இப்ப பிராய்லர் கோழி சாப்பிடுறத வந்து மக்கள் ரொம்பவே தவிர்க்கிறாங்க. சோ வந்து இதனால கொரோனா வைரஸ் பரவாது அப்படின்னாலும் வந்து இந்த பிராய்லர் கோழினால நமக்கு வர ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து குறையுது அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. சோ ஹாப்பியா சாப்பிட்டுங்க, குழந்தை குட்டிங்களோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலி டைம் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் இனி கிடைக்கவே கிடைக்காது. இத்தனை நாள்கள் வந்து நல்லா நம்ம குடும்பத்தோட இருக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பு, அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. எந்தவித ஆயுதமும் ஏந்தாம நம்ம வந்து கொரோனா வைரஸை வந்து அழிக்கிறதுக்கு போராட போறோம். இதை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணணும். இதை வந்து ஒரு குறை சொல்லிக்கிட்டு கவர்மெண்ட்டை டீஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்றாங்க, இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரியான தவறான நெகட்டிவிட்டியை வந்து மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நமக்காக வந்து உயிரை கூட தியாகம் பண்றதுக்காக வந்திருக்கிற சோசியல் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், முக்கியமா வீட்டில் இருக்கிற லேடிஸ், இவங்களுக்கு வந்து இப்ப கொஞ்சம் ஓவர் பேர்டன் தான். பட் இவங்களை எல்லாருமே வந்து இந்த டைம்ல அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி என்ன அப்படின்னா வந்து வியாதியை வந்து நிறைய பரப்பாம வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறது தான். ஸோ ஒவ்வொருத்தருமே ரெஸ்பான்சிபிளா நல்ல சிட்டிசனா இந்த வைரஸை வந்து ஒழிக்கிறதுக்கு ஒன்றிணைவோம், பாரதத்தை காப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.